ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரானை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் தப்பாக தான் பதில் சொல்லியிருந்தீங்க, ஆனால் ஒருத்தர் ரெண்டு பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அது யார், எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அல்ட்ரான் ஃபஸ்ட்டு எப்படி வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவியில் பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கில் ஹைட்ராவோட பேஸுக்கு போவாங்க. அந்த இடத்துல எல்லாரையும் அழிச்சிட்டு அங்கேருந்து தான் நம்ம செப்டாரை நம்ம டோனி எடுத்துகிட்டு வருவார். அந்த செப்டாரில் இருக்கிற மைண்ட்ஸ்டோனில் இருந்து தான் இந்த அல்ட்ரான் வெளியே வரும். அது எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரானை கிரியேட் பண்ணது ஹேங்க் பிம், பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா டோனி தான் கிரியேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த அல்ட்ரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏ மேட்ரிக்ஸ். அந்த செப்டாரில் இருக்க மைண்ட்ஸ்டோன்லேருந்து தான் அந்த கோடை வந்து வெளியே எடுப்பார் அயன்மேன். படத்திலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஜாவஸை காமிச்சிட்டு அடுத்து ப்ரூஸ் பேனருக்கு வந்து அந்த டிவைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு செப்டாரில் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு தான் அந்த விஷுவல் எடுத்து வெளியே விடுவார். பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இது வந்து ஆக்சுவலாக ஏஐ மேட்ரிக்ஸ், ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு கோடு. அந்த கோடு வந்து மைண்ட்ஸ்டோன்லேருந்து தான் வெளியே வரும். அந்த செப்டாரை எடுத்துகிட்டு வரும்போதே அயன்மேனுக்கு தெரிஞ்சிடும் அதில் ஒரு ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வெளியே எடுக்காத டோனி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரூஸ் பேனர் காமிக்கிறதுக்காக அதை வெளியே எடுத்து விஷுவலாக விடுவார். அந்த விஷுவலை வெளியே எடுத்ததுக்கப்புறம் தான் டோனி வந்து ஒரு பிளான் பண்ணுவார், இதை வந்து நம்ம ஜாவஸோட ஜாயின் பண்ணிப்போம். ஏன்னா ஜாவஸை விட இந்த ஏஐ அதாவது மைண்ட்ஸ்டோன்லேருந்து வெளியே வந்த இந்த மேட்ரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தானாக சிந்திக்கிற பவர் இருக்குது, தானே யோசிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் வந்து ப்ரூஸ் பேனரே அந்த படத்தில் சொல்லுவார், இது தானே யோசிக்குது. டோனியை அந்த விஷயம் எடுத்து வெளியே விட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவார் ப்ரூஸ் பேனர்கிட்ட, இதையும் ஜாவஸையும் நம்ம ஒன்றா சேர்த்துருவோம், கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரோபோவாக நமக்கு கிடைக்கும், இந்த உலகத்தையே நம்ம ரோபோவை வச்சு பாதுகாக்கலாம், அவெஞ்சர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் டோனி வந்து இந்த அல்ட்ரானை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆக்சுவலாக டோனி கிரியேட் பண்ணல, பேனரும் கிரியேட் பண்ணல. இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட்ஸ்டோன் அந்த செப்டாரில் இருக்க மைண்ட்ஸ்டோன்லேருந்து வெளியே வந்த ஒரு மேட்ரிக்ஸ் கோடு தான், சரிங்களா. ஆனால் அந்த செப்டாரும் அந்த மைண்ட்ஸ்டோனும் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனஸ் மூலமாக லோக்கிக்கு போச்சு. தேனஸ் டைரெக்டாக லோக்கி கொடுத்ததையும் நமக்கு இது வரைக்கும் படத்தில் காமிக்கல, அதர் அப்படின்ற கேரக்டர் மூலமாக தான் லோக்கிக்கு போயிருக்கு. அண்ட் அதர் தான் சொல்லுவார், இந்த செப்டாரை உனக்கு கொடுத்ததே வந்து அவர் தான். அங்கே கூட தேனஸ்ன்ற வார்த்தையை சொல்ல மாட்டான், இந்த செப்டாரை உனக்கு கொடுத்தது அவன் தான், பட் நீ அவரையே குவஸ்டின் கேட்குறியா அப்படின்ற மாரி ஒரு டைலாகும் வரும். ஸோ இங்கேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஸ்டோனை வச்சுருக்க அந்த செப்டாரை தேனஸ் தான் கொடுத்துருக்காரு. அந்த செப்டார்லேருந்து தான் இந்த ஏஐ வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த அல்ட்ரானோட கிரியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனஸ் தான். இதை வந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்லலை, பட் சுற்றி வளர்ச்சி பார்த்தா அதை கிரியேட் பண்ணது தேனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஒரு 4-5 பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க தேனஸ் தான் கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது எப்படி பண்ணார் அப்படின்றது யாருமே சொல்லலை. ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லியிருந்தால் ஓகே, பட் எல்லாருமே எதை வச்சு சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படம் முடிஞ்ச உடனே தேனஸ் வந்து இனிமேல் நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்ஃபினிட் காண்ட்லெட்டை வெளியே எடுப்பார். ஸோ அதை வச்சு தான் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஆனால் உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட்ஸ்டோன்லேருந்து எடுக்கிற ஒரு கோடு தான் இந்த அல்ட்ரான். இந்த அல்ட்ரானையும் ஜாவஸையும் ஒன்றா சேர்த்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டோனியும் பேனரும் பிளான் பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை விட்டுட்டு அவங்க வெளியே போகிற டைமில் அதுவே டேரெக்டாக ஜாவஸை தனக்குள்ளே சேர்த்துக்கிட்டு டோனியோட டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த உலகத்தை அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி புறப்பட்டுச்சு, சரிங்களா. ஸோ இதுதான் இந்த அல்ட்ரானை யார் கிரியேட் பண்ணது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும், அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.